பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி இன் தமிழ் சேனலை நம்ம இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டோனோமெட்ரி டோனோமெட்ரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டோனோமெட்ரீயோட இன்ட்ரடக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் இன்ட்ராகுலர் ப்ரஷரை மெஷர் பண்ணுறது தான் டோனோமெட்ரியோட வேலையே இப்போ இன்ட்ராலர் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்ப்போம் கார்னியாவில் பிளட் வெசல் செல் இல்லை அதனால் அதுக்கு நியூட்ரிஷன் போகிறதுக்காக சிலேரி பாடியிலருந்து அக்வஸ் ஹியூமர் உண்டாகுது இந்த அக்வஸ் ஹியூமரில் வந்து நியூட்ரிஷன் இருக்குது அந்த நியூட்ரிஷன்லாம் கார்னியாக எடுத்துக்குது என்டோத்திலியம் மூலிமா எடுத்துக்குது எடுத்துன பிறகு மீது உள்ள அக்வஸ் வந்து எந்த வழியாக போகுதுன்னா ட்ரெபாகுலர் மெஷர் பக்கத்தில் உள்ள சிலம் ஸ்கேனல் வழியாக தான் போகுது இப்போ அக்வஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் அது வெளியேறுது இதே ரொடெக்ட் ஆகுது இந்த அக்லர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகுறது மூலிமா ஒரு ப்ரெஷர் வருது தண்ணி ஃபோர்ஸ் அடித்த ப்ரஷர் உள்ள அந்த ப்ரெஷர் தான் கண்ணுக்குள்ளே இருக்குது இது பேர் தான் ஆக்குலர் ப்ரெஷர் இருக்குது இப்போ வந்து இந்த வெளியே போகுது பார்த்தா ட்ர்பாக்குலர் மெஷர் வழியாக வெளியே போகுதுல்ல அங்கே வந்து ஒரு பிளாக் ஏஜ் என்ன ஆகிடுச்சுன்னா ஏன்னா இப்போ அந்த அங்கே போகிற வேலை அடைச்சிக்கிச்சின்னா இப்போ வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி ஆன்டீரியர் சேம்பர்லேருந்து போஸ்டீரியர் சேம்பர் போயிடும் அப்போ வந்து லென்ஸை தாண்டி விக்டர்ஸ் அங்கே போய் அது த தள்ளும் போது ஃபோர்ஸாக அங்கே தான் ஹைப்பர் டென்ஷனே உண்டாகுது இந்த ரொம்ப சென்சிட்டிவான பகுதி வந்து ஆப்டிக் நவ் அது ரொம்ப டேமேஜ் ஆகுது ஆப்டிக் நவ் டேமேஜ் ஆகிறது மூலயமா தான் குளுக்கோமா உண்டாகுது ஓகேவா குளுக்கோமா மொத்தம் ரெண்டு வகையில் வரலாம் ஒன்று வந்து ஓப்பன் ஐ எம் சிலேரி பாடியில் இருந்து ப்ரொடெக்ஷன் ஆகி ஐரிஸ் வழியாக தான் போகணும் இப்போ ஐரிஸே வந்து லென்ஸ் பக்கமாக வந்து அது ஓப்பன் ஆங்கிள் அது ஐரிஸ் வந்து லென்ஸை விட தாண்டி அங்கே போய் ஏஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது க்ளோஸ்டு ஆங்கிள் ஓகேவா ஒருத்தவங்களுக்கு வந்து குளுக்கோமா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்னா வந்து இன்ட்ராகுலர் பிரஷர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ராகுலர் பிரஷர் தெரிய கண்டுபிடிக்கிறது வந்து டோனோமெட்ரி தேவை இப்போ வந்து இன்ட்ராகுலர் ப்ரெஷர் தெரியணும்னு சொன்னிங்கள்ல இன்ட்ராகுலர் பிரஷர் வந்து நம்ம டோனோமெட்ரி மூலமாக யூஸ் பண்ணும்போது நார்மல் இன்ட்ராகுலர் பிரஷர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு எம்எம் ஹச்ஜி மேற்கூறி ஓகேவா இப்போ வந்து நார்மலாக நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு எவ்வளோ இருக்குன்னா பத்து டு இருபத்தொன்னு எம்எம் ஹச்ஜி இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு டூ அதுக்கும் மேலே போச்சுனாவே அவங்களுக்கு வந்து அப்நார்மல் பேஷண்ட் குளுக்கோமா இருக்க வாய்ப்பு இருக்குது டோர்னோமெட்ரி மொத்தம் ரெண்டு வகையை யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து இன்டென்டேஷன் இன்னொன்று அப்ளினேஷன் இன்டென்டேஷன்னா கார்னல் டச் பண்ணுறது அப்ளினேஷனாக கார்னல் டச் பண்ணாமல் இருக்கிறது இன்டென்டேஷன் டோர்னோமீட்டரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து சேர்ட்ஸ் டோர்னோமீட்டர் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஆல்ட்ரேட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுல இதான்ப்பா அப்படின்னு வந்து கொடுத்தாங்க இது வந்து கரண்ட் யூஸில் இதான் இருக்குது இது வந்து லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்கிறதால யூஸ் பண்ணுறாங்க எல்லா நாடுலேயும் அதிகபட்சம் யூஸ் பண்ணுறாங்க அக்யூரஸி ஓரளவுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதோட பார்ட்ஸ் பார்த்தோன்னா ஸ்கேல் இருக்குது நீடில் இருக்குது வெயிட் கெயின் பண்ண வெயிட் இருக்குது அப்புறம் லிவர் இருக்குது ப்ளங்கர் ஹோல்டர் அப்புறம் வந்து ஃபுட் பிளேட் இருக்குது இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுருனா ஈஸியாக ஞாபகம் வச்சுருன்னா ஒரு தராஸ் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து அந்த தராஸ் ஒரு தராசை இருக்குன்னா வச்சுக்கேன் அந்த தராசில் வந்து ஒரு பக்கம் வந்து காய்கறி போட்டு வச்சுட்டாங்க அந்த பக்கம் வந்து எத்தனை கிலோ காய்கறி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடித்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஒரு கிலோ கல் ரெண்டு கிலோ கல் எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா இருப்போம்மா எப்போ இது வந்து நீடியில் வந்து சமமாக இருக்குது நம்ம மேலே முள்ளு இருக்குல்ல அது எப்போ சமமாக இருக்கோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் இதில் இந்த பக்கம் இவ்வளோ இருக்குது இத்தனை கேஜி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லல அதே மெத்தட் தான் இங்கே இங்கே ஒரு சின்ன மாற்றம் அங்கே காய்கறி போட்டோம் இங்கே வந்து கண்ணில் வச்சு டெஸ்ட் பண்ணுறோம் கண்ணில் வைக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட்டை போட்டு போட்டு வச்சு பார்க்குறோம் அவ்வளோதான் எப்போ வந்து நீடியில் வந்து சமமாக நேராக நிற்குதோ அப்போ தான் கரெக்டான இவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி டூ எம்எம் ஹெச்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவ்வளோ இருக்குன்னு ஓகேவா எண்ட் ஆஃப் பிளங்கர் எதுக்காக நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுறோன்னா ஃபுட் பிளேட் வந்து கார்னியாவு போடுறது அந்த லோவர் எண்ட் ஆஃப் பிளங்கரும் கார்னியாவில் போடுறதுனால ஒருத்தவங்களுக்கு நோய் வந்து இன்னொருத்தனுக்கு பரவக்கூடாதுல்ல அதுக்காக தான் அதுக்கப்புறம் வந்து அனஸ்தெட்டிக் த கார்னியா பேரகைன் டூ டு ஃபோர் பர்சன்டேஜ் டாப்பிக்கல் எக்ஸோக்லைன் அவங்களுக்கு வந்து அனஸ்திஸியாக கொடுத்துடணும் கார்னியாவுக்கு கொடுத்து பேரகைன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு நாம் சுப்பைன் பொசிஷனில் அவங்கள வந்து படுக்க வைக்கணும் ஓகே படுக்க வச்சுட்டு பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட் பண்ணணும் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து நம்ம கிட்டே சொல்லிடணும் சொல்லிட்டு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஐ லீட்டை வந்து செப்பரேட் பண்ணணும் அது வந்து லெஃப்ட் ஹேண்டில் செப்பரேட் பண்ணணும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம ரைட் ஹேண்டில் கையில் பிடிச்சிக்கணும் பிடிக்கும்போது வந்து நம்ம வந்து டைட்டாக அந்த ஃபுட் பிளேட்டை பிடிச்சுன்னு இருக்கும்போது லைட்டாக ரெஸ்ட்டு வெட்டும்போது பெத்திக்கையில் நம்ம பிடிச்சுன்னு இருப்போம் பிடிச்சு இருக்கும்போது வந்து நம்ம அப்படியே அந்த ஸ்கேலை நம்ம பார்க்கணும் ஓகேவா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே நார்மலாக வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வெயிட்டு அதில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெயிட் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம ப்ளங்கரில் போடுறது மூலயமா நம்மளுக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ரீடிங் ஸ்கேலில் இருக்கிற வேல்யூவை எம்எம்ஹெசியாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்ரா ப்ரெஷர் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது ஓகேவா இதோட அட்வான்டேஜ் என்னென்னு இப்போ பார்ப்போம் ரொம்ப சீப்பு ஹேண்ட் ஹெல்டு ஈஸி டு யூஸ் ஓகேவா அடுத்து வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஃபால்ஸ் ரீடிங்காக இருக்கும் ஏ தப்பான ரீடிங் என்னென்னா அப்நார்மல் ஸ்லீரல் என பிரச்சனை இருந்தால் அதுக்கப்புறம் வந்து லோ லெவல் இன்ட்ராகுலர் பிரெஷன் இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டோனோமீட்டரியை மொத்தம் ரெண்டு மாடல் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து இன்டென்டேஷன் இன்னொன்று வந்து அப்ளினேஷன் இப்போ இண்டனேஷன் மூலிமா ஃபுல்லாக பார்த்தாச்சு அடுத்து பார்க்க போகிறது வந்து அப்ளனேஷன் டோனோமீட்டர் அப்ளனேஷன் டோனோமீட்டரில் இப்போ பல மாடல்ஸ் இருந்துச்சு ஆனால் மொத முதல்ல இருந்த மாடல் எதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கோல்டு மேன் அப்ளனேஷன் டோனோமீட்டர் ஃபஸ்ட்டு இந்த அப்ளனேஷன் டோனோமீட்டர் கான்செப்டே கொண்டு வந்து யார்னால் கோல்டு மேன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வந்தார் இது லா அப்படின்னா இம்பேக்ட் ஃபிக்லா இதெல்லாம் வந்து பி ஈக்குவல் டு எஃப் பை ஏ ப்ரெஷரு பீனா எஃப்னா ஃபோர்ஸு ஏன்னா ஏரியா ஃப்ளாட்னிங் எவ்வளோ ஃப்ளாட்னிங் ஆகுது அதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கும் கோல்டு மேன் டோர்னமெட்டர் எப்படின்னா இப்போ வரையும் கரண்ட் யூஸில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பாப்புலரானது இது வந்து ரொம்ப அக்யூட்டானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து இதில் வந்து டபுள் பிரசம் இருக்குது ஸ்லீட் லம்பில் அதுக்கப்புறம் வந்து கார்னியா எந்தளவுக்குனால் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மில்லி மீட்டர் அது வரைக்கும் கார்னியாவை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இது வந்து ப்ரொசீஜர் நாம் இப்போ பார்க்கலாம் கோல்ட்மேன் டோர்னமெண்டல் ப்ரொசீஜர் கார்னியாவுக்கு அணிசியா கொடுக்குறோம் டூ பர்சன்டேஜ் எக்ஸோ க்ரைன் கொடுக்குறோம் கொடுத்துட்டு பார்த்து வந்து நம்ம டியர் ஃபிலிம்க்கு வந்து ஃப்ளோரசன் போட்டு ஸ்டெயினிங் பண்ணுறோம் அது பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து நேருக்கு நேராக உட்கார வச்சு நம்ம வந்து ஸ்லிட் லேம்பில் இது வந்து கோல்ட்மேன் டோனமெட்டி எப்படின்னா ஸ்லிட் லேம்ப் கூட தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் இது ஸ்லிட் லேம்ப் கூட வச்சு யூஸ் பண்ணும்போது பைப்ரெஷன் தேவை இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஸ்லிட் லேம்பில் பைப்ரெஷன் மூலயமா கோபால்ட் ப்ளூ லைட் அந்த ப்ளூ லைட்டை வந்து கார்னியா மேலே படுது கார்னியா மேலே பட்ட உடனே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது அதுக்கப்புறம் இந்த அப்பெக்ஸ் ஆஃப் த கார்னியா வேலை டச் பண்ணுது டச் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து என்னன்னா செமி சர்க்கிள்ஸ் மொத்தம் ரெண்டு கிடைக்கிது அந்த செமி சர்க்கிள்ஸ் மூலயமா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த ஐஓபியை வந்து டிடர்மன் பண்ணோன்னா மல்டிபிள் டைம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்போ கரெக்டாக ஒரே மாதிரி வருதுன்னு இது ஒன்றும் இல்லை இது டிஸ்பிளேல பார்க்கும்போது வந்து அந்த டூ செமி சர்க்கிள் பற்றி ரெண்டும் டச் ஆயிடுச்சுன்னா போதும் அதே நம்ம மூணு டைம் ட்ரை பண்ணும்போது அதேமாதிரி கரெக்டாக டச் ஆகுதும் ஆன்சரே இது அப்ளனேஷன் டோனோமேட்டரில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டோனோ பென் டோனோ பென்னால் எப்படி இருக்குதுன்னா மெட்ரி தான் அது பெண் மாதிரி இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு இது வந்து கம்ப்யூட்டரே பார்த்துருக்கோம் நம்மளுக்கு ஒரு இல்லை இது எப்படி கன் பண்ணுதுன்னா கன்வெர்ட்ஸ் ஐஓபியை வந்து எலக்ட்ரிக் வேவ்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா பல்ஸ் ஏர் இது வந்து புஷ்னு காத்தடிக்கிறது மூலயமா வருது ஓகேவா இது ஒரு ஹேண்ட் ஹெல்டு ஹேண்ட் ஹெல்டு பார்த்த கையில் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து நான் கான்டெக்ட் டோனோமீட்டர் கார்னியாவுக்கும் டோனோமீட்டருக்கும் டச்சே இருக்காது அதில் தான் இந்த பேர் வந்து நான் காண்டக்ட் டோனோமீட்டர் இது வந்து மெஷர் எனி பொசிஷன் நம்ம வந்து கண் வந்து இந்த அனசிஷா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து டைலைட்டில் இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல எந்த பொசிஷனில் இருந்தாலும் மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து பெர்கின்ஸ் டோர்னோமீட்டர் இது வந்து ஹேண்ட் ஹெல்ப்னு சொல்கிறாங்க அடுத்து இது வந்து சேம் பை பிரெசம் ஹோல்டு ஓகேவா இது வந்து இது போல் இருக்குன்னா கோல்டு மேன் அப்ளைனேஷன் டோர்னோமீட்டர் போல தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுபோல் வந்து இதுக்கு வந்து ஃப்ளிட் லேம்ப் தேவையில்லை ஓகேவா நம்ம வந்து டோர்னோமீட்டரை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் என்னென்ன டோர்னோமீட்டர் இண்டன் நேஷன் அப்ளினேஷன் இண்டன் என்ன இருக்குன்னா சியாட்ஸ் டோர்னோமீட்டர் அப்ளைனேஷனில் என்னென்ன இருக்குன்னா கோல்டு மேன் டோனோ பென் அதுக்கப்புறம் வந்து பல்ஸ் ஏர் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து வேறு யூஸஸ்ஸே இன்ட்ராக் க்ளட் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறது தான் அதுக்காக புது புது மாடல் எல்லாம் வந்துடுச்சு இப்போ இன்ட்ராக் க்ளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா குளுக்கோமா இருக்குது அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதிகமான எப்படின்னா இருபத்தி ரெண்டு எம்எம் ஹெசிக்கு மேலே இருந்தால் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடித்தா லைக் பண்ணுங்கள் தவற திருத்திக்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற வீடியோக்களை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்